ஐந்து கரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோ கரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நிறைய பேர் ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் சேர்ந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கணும். இந்த ஜோதிடவியல் அப்படிங்கிறது உங்கள் லைஃபுக்கு இட்ஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். நீங்கள் நாலு பேருக்கு சொல்லும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உண்மையாகவே இந்த ஸ்ரீயந்திரம் வகுப்பு படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அவங்க சொன்ன ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சார். தினம் 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 உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் ஏராளமான முன்னேற்றங்களும் ஏற்படுறது. இதை எப்படி நாங்கள் சொல்கிறதுன்னு தெரியல. எங்களுடைய வேலை இடங்களில், எங்களுடைய தொழில் இடங்களில் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது சார், சண்டை வந்துட்டே இருக்கும். ஆனால் எப்போ உங்களுடைய வகுப்பு நாங்கள் அட்டன் பண்ணோமோ இப்போ பெரிய மாற்றத்தை கொடுக்குறது, பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பெரிய ஒற்றுமைகள் இருந்துருக்கு சார். எங்கள் குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருந்துருக்குன்னு ஒவ்வொருத்தராக சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் தினம் தினம் சந்தோஷத்தை கொடுக்கறது. நம்ம நேயர்கள் நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா இதற்கு மேலே என்ன வேணும் இல்லையா? சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக வீட்டில் வந்து ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதுக்கு சூரியனுடைய வெளிச்சம் உள்ளே வரணும்னு சொல்லுவாங்க. அந்த சூரியனுடைய வெளிச்சம் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா பிரம்மஸ்தானத்தில் படணும். பிரம்மஸ்தானம்னா வீட்டினுடைய நடுப்பகுதியில் படணும். ஒன்று, இந்திர மூலைன்னு சொல்லுவாங்க. இந்திர மூலைங்கிறது கிழக்கை பார்த்து சூரியன் உதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிழக்கு வாசல் அல்ல வாசலில் ஜலந்தான் வச்சுருக்கேன் நான் வடக்க பார்த்த வீடாத்தலாம் அந்த இடத்துல படணும். அப்படி படம் பொழுது தான் அதற்குண்டான மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் வரும். ஆக உங்கள் வீட்டில் செல்வங்கள் பெருகணும், ஐஸ்வர்யம் பெருகணும்னா பிரதானமாக இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வைதிக வாஸ்துவில் இருக்கக்கூடிய விசேஷங்கள்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் இந்த வாஸ்துவை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, நேற்று நாம் கேட்ட கேள்வி அதற்குண்டான அற்புத பலன்கள். சூரிய பகவானுடைய காரகத்துவத்தை பற்றி கேட்டிருந்தேன். சூரிய பகவான் பித்ருகாரகன்ங்க. அதே மாதிரி இந்த பித்ருகாரகன்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் தான் ஜாதகத்தில் பிரதான நிலையை வகிக்கக்கூடியவர். இந்த பிரதான நிலை கொண்ட அந்த சூரிய பகவானுக்கு மகத்துவம் முக்கியத்துவம் அதிகம்னு சொல்லுவாள். ஆக நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் எப்படி இருக்குது, சூரியன் பலமாக இருக்கா? அதைத்தாங்க ஸ்டார் அஸ்ட்ராலஜி மகேஷ்வரருடைய ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் நம்ம படிக்கிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ராசிகளில் பல கால் ராசி எது? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. இந்த குட்டி ஸ்டோரியில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இடையில நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நான் வந்து இப்போ இடப்பட்டதில் கோவைக்கு நான் போயிருந்தேன். அப்படி கோயம்புத்தூருக்கு போகும்போது கரெக்டாக என்னை வந்து ஒரு கேபில் ஒரு டிரைவர் வந்து கூப்பிடறதுக்கு வந்திருந்தாங்க. அந்த கேபில் ஏறுறேன். ஏறி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் லேசாக மழை தூருது. இந்த கேப் டிரைவர் என்ன பண்ணுறார், அப்படியே உட்காந்து கேம் வந்து விளையாண்டுருந்தார். கேம் வந்து விளையாண்டுருக்காரு, அதே சமயத்தில் ஃபோன் பேசிகிட்டே இருக்கார். சரி, வந்தவங்க அந்த பேக் இருக்கா இல்லையா பாருங்கள், என்றைக்கு தன்னுடைய கவனத்திலேருந்து நிலைத்தப்புறமோ என்னென்ன ஏற்படுதுன்னு மட்டும் பாருங்களேன். அப்போ வந்தவங்க வந்து பேக் இருக்கா இல்லையான்னு கூட அவர் கவனிக்க வேலை உட்காண்ட்ருக்கார். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பூட்டை அவர் திறந்தே விடலை. திருப்பி நம்ம சொல்லி அதை திறந்து விட்டு உள்ளே எடுத்து வச்சு திருப்பி உள்ளே ஏறி உட்காந்துருக்கோம். உட்காந்ததுக்கப்புறம் பிரயாணம் பண்ணுறது. இவர் என்ன பண்ணுறார், நல்லா அந்த சவுண்டு வந்து வால்யூம் வந்து நிறையா வைக்கிறார். வச்சோடனே இவங்க சொல்கிறாங்க, கூட என் கூட வந்தவங்க, இல்லைப்பா வால்யூமை கம்மி வை. கொஞ்சம் தூரம் போகிறோம். கொஞ்சம் தூரம் போய் இறங்கும்போது இவர் என்ன பண்ணுறார், அந்த மணியை கட் பண்ணிட்டு, அதாவது அந்த 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 மீட்டரை கட் பண்ணிவிட்டு அதற்குண்டான காசை என்ன பண்ணுறார், இப்படி வாங்குறார். இப்படி வாங்கினோன்னா முதல் தடவை நான் கொடுக்கும்போது கீழே விழுந்தது, நான் எடுத்து கொடுத்தேன். ரெண்டாவது தடவை கீழே விழுந்தது, நான் எடுத்து கொடுக்குறேன். மூணாவது தடவை அவர் என்ன பண்ணுறார், இப்படி காசை இப்படி மாற்றிட்டு காசை இப்படி வச்சுட்டு அவர் நான் கொடுத்தது வந்து 500 ரூபா கொடுத்துருந்தேன், அவர் எங்கே வச்சார் என்னன்னு தெரில, அந்த ஏற்கனவே இருந்த காசு கூட கலந்துட்டாரா சார், இருந்தால் பாருங்கள் 50 ரூபா தான் கொடுத்தீங்க என்னார். இப்போ நான் சொன்னேன், பா 50 ரூபா கிடையாது, 500 ரூபா கிட்டத்தட்ட மூணு பேர் பார்க்குறாங்க, நீ 500 ரூபா ஐயோ எங்கே போச்சு தெரில சார், எங்கே போச்சு தெரில சார். ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ என்ன சார் இப்படி ஆகிடுத்து இப்படி ஆகிடுத்துன்னார். திருப்பியும் நான் சொல்கிறேன்,
நீங்கள் விடிய விடிய ஓட்டியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். எப்பவுமே ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும், அவருக்கு அது லாஸ் அல்லது லாஸ் இல்லை அதெல்லாம் ரெண்டாவது, ஆனால் அந்த மனபாரம் ஜாஸ்தியாகிடுது. காசு என்னமோ எடுத்து, காசு வந்து இப்படியாக எடுத்தேன். நான் அப்போது என் கூட இருந்தவர் ரொம்ப அழகாக சொன்னார், பா நீ வந்து உன்னுடைய வேலையை உன்னுடைய கடமையை நீ தவறின, இப்போ பாரு உனக்கு அந்த மனபாரங்கள் கொடுக்குது பாரு. உண்மைங்க, எப்போ யார் காசு கொடுத்தாலும் அதை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வாங்கணும், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கொடுக்கணும். இன்றைக்கும் நம்மளுடைய தமிழர் பண்பாடு, நான் மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிருக்கேன், அவங்க பணம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி கொடுக்குறாங்க. நிறைய நம்ம ஆட்கள் இப்படி கொடுக்குறவங்க இருக்காங்க. இன்றைக்கும் நிறைய இடங்களில் இப்படி பணத்தை கொடுப்பாங்க. நீங்கள் தட்சிணை எப்படி கொடுக்குறீங்களோ அதே போன்று தான், பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் அது இல்லாமல் இருக்காங்க, அது கிடைக்கும்பொழுது நல்லா வச்சுக்கோங்க. லக்ஷ்மி தேவியை எப்போ நம்ம வந்து ரொம்ப மதிப்பு மரியாதையமாக நம்ம வச்சுன்னு இருக்கோமோ அது பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. எத்தனையோ பேர் லைஃப்பில் நீங்களே சொல்லுவீங்களே, கே அந்த காரியத்தை விட்டுட்டேங்க, நல்லா வரும்போது விட்டுட்டேங்க, இப்போ உட்காந்து யோசிச்சுட்ருக்கோங்க சொல்லுவீங்க இல்லையா. பணத்துக்கு அவ்வளோ மகத்துவம் கொடுங்க. பெருமாளே தன்னுடைய ஹிருதயத்தில் அம்பாளை வச்சுட்டுருக்கார். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அந்த தேவியை வந்து எடுத்துக்கணும். அதனால் எப்போவுமே பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன்னா பணம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கூடி வரும். இதைத்தான் இன்றைக்கி குட்டி ஸ்டோரில் நான் நடந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 28/6/2021 ஸ்ரீபிளவ வருஷம் ஆணி மாதம் 14 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். மிதுனம் கடகம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி சோமவாரம், அதாவது சிவபெருமானுக்கு ரொம்ப உரிய நாள். சிவபெருமானை வேண்ட 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 எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றியாகும். சீக்கிரமாக சட்டுன்னு வரணை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர். புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறதானா ஒரு நாள் கழித்து பிளான் பண்ணிக்கோங்க. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிதுனம் கடகம் ரெண்டு ராசிக்கும் சரி. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோம் இல்லையா, அந்த நட்சத்திரத்துடைய பலன்களை 12 ராசிக்கு பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, லாபகரமான தினம். இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில், அதாவது இது தேவை இது தேவையில்லை, இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இதனுடைய பின்னாடி எனக்கு இது பணமாக லாபகரமாக தருமா, இப்படி பல யோசனைகள் மனசில் யோசிப்பீங்க. தோட்டம் துறவு அதே மாதிரி ஆசிரமம் போன்ற விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலம் கூடி வரும். கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் ஒன்று கை கொடுக்கும். கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியமும் மேலும் அந்த கேட்ரிங்கை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான சிந்தனைகளும் உங்களுக்குள்ளே தோணும். கோவப்படுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் சிந்தனைகள் அனுகூலியமாக நடக்கும். சில நபர்கள் உங்கள் கூட நிறைய விஷயங்களில் பேசி பகிர்ந்துப்பாங்க, அதெல்லாம் மன நிம்மதியை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்களே, நிறைய விஷயங்களை எல்லாத்தையும் ஓப்பனாக வெளியில் சொல்லிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியங்கள்லாம் நிறைய தடங்களாகும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து 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 ஒவ்வொன்றும் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றி ஆகும். சின்ன சின்ன விஷயத்தில் டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப அழகாக அந்த காரியத்தை எடுத்து நடத்துங்க. அனுகூல்யமாக இருக்கும். பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் திருஷ்டி என்பது நம்மளை தாக்கிகிட்டே இருக்கும், அதையும் தாண்டி முயற்சி பண்ணி வெற்றி அடைந்து பாருங்கள். ரொம்ப நல்ல முன்னேற்றம். பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டுறது, பிரம்மாண்டமான ஒரு இடம் வாங்கிறது அப்படிங்கிற சிந்தனை இருந்துட்டுருக்கும். சிந்தனைகள் கைகூடுங்க. மெக்கானிக்கல் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானதையும் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பவர்களை ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி ஓரிரு நாள் கழித்து சில காரியம் பண்ணிக்கலாம். மிருகசீரிஷம் அனுகூல்யம், திருவாத வெற்றி, திருமண காரியங்கள் கைகூடும். சில தடங்கள் வந்தால் நல்லது தான். முயற்சிகள் நல்ல பலன்கள், பிராயஸ்தம் பரிகாரம் போன்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. அதே சமயத்தில் மறதியில் இடத்துல ஏதாவது பொருட்களை விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் என்பது தேவை. உங்களை பற்றி யாராவது இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொன்னால் காதலியே வாங்கிக்காது, கோபத்தை கம்மி பண்ணிக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான N3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டானதையும் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பவர்கள் நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள் நடக்குங்க.
நடக்கலையே நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருந்த காரியங்கள்லாம் நடக்கும். புனர்பூசத்துக்கு திடீர் பணவரம் உண்டு. பூச நட்சத்திரத்தில் இருக்க வாளுக்கு திருமண காரியங்கள் மற்றவா மூலமாக சில காரியங்கள் வெற்றியாகும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. காலை வேலைகளில் சிறு சிறு சண்டை பிரச்சனைகள் கொஞ்ச நேரத்தில் மாறும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அனுகூல்யம். அதேமாதிரி ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க வாளுக்கு ரொம்ப நாளாக வியாபாரம் அப்படியே யோசனையாக இருந்தால் திருப்பி எடுத்து அதை ஆரம்பித்து பண்ணுவீங்க. உங்களுக்கு அனுகூல்யம் கூடிய ஒரு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பவர்களை போட்டி போட்டுட்டு சில காரியத்தை பண்ணுவேன். நல்லபடியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். சித்தர் வழிபாடு தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். நிறைய விஞ்ஞானபூர்வமாக நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கல் பா, இதில் இவ்வளோ இருக்கா. சில ஆராய்ச்சிகள்லாம் படித்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு பிரமிப்பை தரும். இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவா நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய அது உங்களுக்கு இன்னும் பலத்தை தரக்கூடியதாக இருக்கும், அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் முடிந்த வரைக்கும் உழைத்து சம்பாதிக்கணுங்கிற சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பவர்களை பெரும் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு பெற்றவாளுக்கு தெரியாமல் ஒரு பொருளை கொண்டு போய் வைக்கிறது, அதாவது இந்த விஷயத்தை நீங்கள் போவே கூடாது, அடமானம் அல்லது அதை பிளச் பண்ணி காசு வாங்கிறது, சொத்து பத்திரத்தை வச்சு இதை வைக்கவே கூடாது. அதாவது நியாயமாக பேங்க்லேருந்து நம்ம வீடு வாங்கலாமா, அதற்குண்டான கடன்கள் வாகனத்துக்காக வாங்கிக்கலாம், ஒன்று அடமானம் வைக்கிறது, இந்த மாதிரி சிந்தனைகள் விட்டுறணும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு விடாத உழைப்பு வெற்றியை தரும். கொஞ்சம் முயற்சி பண்ணால் நிச்சயம் ஒரு காரியங்கள் நடக்கும். நல்ல நண்பர்கள் அந்த கான்டாக்ட்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் சாதிப்பீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. துளாராசி என்பவர்களை உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. திருமண காரியங்களை பற்றி சிந்திப்பீங்க. ரொம்ப நாளாக தட்டி போன காரியத்தை பற்றி யோசிப்பீங்க. சொத்து இடம் பண விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து எல்லா காரியத்தையும் நடத்துவேன். போஸ்டல் சம்மந்தமான ஒர்க் பண்ணுறவங்க, கொரியர் சம்மந்தமான சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களை வெற்றி உண்டு. நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு. விடாது ஒரு விஷயத்துக்காக போராடி நின்ற காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே சமயத்தில் பெற்ற தாய் தந்தை ரொம்ப நாளாக நான் ஊர்லேருந்து வந்துட்டு அவளை போய் சந்திக்கணும், அவளை போய் பார்க்கணும், அவளுக்கு உதவி செய்யணும், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவேன். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. குழந்தைகளை பற்றி யோசிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பவர்கள் அப்பப்போ யதார்த்த கவலைகள் இருக்கும். பழசு இப்போது இனிமே இப்படி ரொம்ப யோசிச்சல்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவலைகள் அதை விட்டுடுங்க. எப்படியும் இறைவன் நிச்சயம் காப்பாற்றுவார். நல்லது நடக்கும். இன்றைக்கி நடக்கலையே நாளைக்கு நடக்கும். சேல்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கும்போது முதலாளி திட்டக்கூடியவர் எல்லாம் யதார்த்தம் நிச்சயமாக மாறும். குடும்பத்தில் ரொம்ப பிடித்தவா ஏதாவது சொல்லிட்டா கொஞ்ச நேரத்தில் இப்படி எத்தனை சண்டை நடந்திருக்கு கொஞ்ச நேரத்தில் மாறலையா என்ன இப்படி மாறிடும். இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது கூட இறைவன் உங்களை காப்பாற்றிடுவார். உங்கள் ராசிக்கு அப்படி ஒரு யோகம் உண்டு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மனசில் இருக்க துக்கங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டானது நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே நல்ல செயல்கள் புரிவீங்க. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான விடாத உழைப்பு நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு விஷயத்தை பண்ணோம்னா ரொம்ப பிரமாதமாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு எதிர்பார்ப்பீங்க. நிச்சயம் அது நடக்குங்க. பணம் சம்பாத்தியம் அனுகூல்யத்தை தரக்கூடிய குழந்தைகளுடைய வெற்றியை நோக்கி உங்களுடைய முதன்மையான ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வெற்றியை தரும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் மெடிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிற வாளுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்கும் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பர்களை சுகமான நாள். நல்லபடியாக எல்லாம் நடக்கும். நல்ல காரியங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். அதுதான் பெரிய ப்ளஸ். அந்த சிந்தனைகள் உங்களுக்கு வலுப்பெறும்.
எப்பவுமே கனவுகள் உங்களுக்கு பலிதத்தை கொடுக்கும். இப்படி நடக்கும், அது அப்படி நடக்கும்னு நினைப்பேன். கரெக்டாக நீங்கள் சொல்லி வச்ச மாதிரியே இருக்கும். அதுதான் இறைவனுடைய செயல். நிறையா கோயிலுக்கு போவேன், நிறையா பக்தி ஸ்ரத்தையோடு இருப்பேன், நிறையா பரிகாரங்கள் பண்ணிப்பேன், நிறைய விஷயங்கள். திடீர் பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமானது ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டானது சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, சில நல்லது சில தடங்கள் ரெண்டையும் சமாளிப்பேன். சிலர் அட்வைஸ் பண்ணுவார், நமக்கு தேவையே படாது, இருந்தாலும் கேட்டுப்பேன். சில காரியத்தை சாதிக்கிறதுக்காக நின்று நிதானமாக யோசித்து விவேகமாக செயல்படுவேன், அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஒரு சில காரியங்கள் நடக்கலையா, விட்டு கொடுப்பேன். திட்டமிட்டபடி பிரயாணங்கள் இல்லையா, சரி மாறட்டும் மாறட்டும் அப்படின்னு யோசிப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சில விஷயங்கள், நிறைய பேருக்கு பணம் வந்து எனக்கு கூடி வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த பணங்கள் கூடி வர்றதுக்கும் வீட்டில் வந்து செல்வங்கள் சேர்க்கறதுக்கும் நம்ம குடுக்கல் வாங்கலில் எப்போவுமே நம்மளுடைய கர்மா பதிவாகும்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட நீங்கள் பைசா வாங்கினாலும், யார்கிட்ட நீங்கள் கொடுத்தாலும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நான் நிறையா கவனித்த தப்புகள் சொல்கிறேன், சரியான விஷயமும் சொல்கிறேன். அதாவது காசு இப்படியே அவங்க வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்படியே கொடுத்துட்டே இருப்பாங்க, இல்லைனா அவங்க நீட்டின்னே இருப்பா, நீங்கள் அப்படியே வேறு வேலையை பண்ணிட்டு அப்படி இருக்கப்படாது. உடனே அந்த காசை வாங்கிடணும். வாங்கினோடனே நேராக என்ன பண்ணும், சுவாமிகிட்ட கொண்டு போய் வச்சிடணும், நம்பர் ஒன். அதே சமயத்தில் வீட்டில் பெரியவங்கக்கிட்ட தான் காசு இருக்கணும், குழந்தைகள்கிட்ட கொடுக்கப்படாது. என்ன காரணம், அந்த பணத்திற்கு உண்டான மதிப்புகள் ரொம்ப அவசியம். வீட்டில் கண்ணாடி பொருட்கள் இருந்தாலும் அது குழந்தைகள்கிட்ட கொடுக்கப்படாது, கண்ணாடி உடையப்படாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. உடஞ்சா என்ன, அபசோகனம். ஒரு பக்கம் அபசோகனம் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்துட்டேன்னா அது எங்கேயாவது சில்லுகள் இருக்கும்போது அது காலை கழிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து சுவாமி படத்தில் எப்போவுமே கண்ணாடி வச்சுக்கோங்க, அந்த கண்ணாடிக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிழக்கை பார்த்து சுவாமி படங்களை மாட்டுங்க, அது இன்னும் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த இடத்துல அன்னபூர்ணி இருக்காலோ அந்த இடத்துல பணவரவுகள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னபூர்ணிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டுன்னு சொல்கிறது உண்டு. அதே சமயத்தில் வீட்டிலேருந்து நம்ம காசு எடுத்துகிட்டு போகிறோம், தேவையான விஷயத்துக்கு மட்டும் காசு எடுத்துகிட்டு போவோம். சில பேர் நிறைய பணத்தை வச்சுப்பா, அப்படி இல்லை, திருஷ்டி மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் காசு எடுத்துகிட்டு போகணும். தேவையான அதி தேவையான செலவுகள் மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா செலவு பண்ணாதீங்க. இந்த பணம் நம்மளோடது இல்லை, நம்மளுடைய குடும்பத்தோடது, நம்மளுடைய குழந்தைகளோடது அப்படின்னு நினச்சிவிங்க. உங்கள் வீட்டில் யார் அதிர்ஷ்டமாக இருக்காங்களோ அவங்க கையில் கொடுத்து பணத்தை வாங்க. மனைவி, அம்மா, தங்க, அக்கா, குழந்தை, தம்பி, தங்க, இப்படி யார்கிட்ட கொடுத்து வாங்கினாலும் ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா, யாரையுமே நீங்கள் வந்து இவா வந்தங்காட்டி தான் எனக்கு இப்படி இருக்குது, இந்த குழந்தை இருக்கங்காட்டி தான் இப்படி இருக்குது, தயவு செய்து அப்படி பேசவே பேசாதீங்க. உங்களுக்கு அதை பற்றி, அந்த கிரகங்களை பற்றி தெரியலனா, அது சொல்லிட்டேன்னா அது அப்படியே அமைஞ்சிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு நன்னாக இருக்குது, இந்த செல்வங்கள் சேருது, நல்ல முன்னேற்றம் இருக்குது, பாசிட்டிவாகவே எல்லா விஷயத்தையும் கொண்டு போங்க. வீட்டுக்கு வந்தோடனே கை கால் சுத்தமாக கழுவிட்டு முதல்ல சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள். வெளியில் போகும்போது சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. அம்மா அப்பா இருந்தால் அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள், இல்லை பெரியவங்க இருந்தால் பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள். முடியாத பொழுது தான் நம்மளுடைய உழைப்புக்கு தடங்கள் விதிக்கணும்னா, 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள். 24 மணி நேரம் அப்போ தூங்க வேண்டாமா சார், அதை நான் சொல்லவே கிடையாது. அதாவது முழுமையான உழைப்பை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லலாம். அதிர்ஷ்டத்தையே எப்போவுமே நம்பியிருக்காதீங்க, அதிர்ஷ்டம் அது இஷ்டமாக வரும், நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வத்தின் மேல் பூர்ணமான நம்பிக்கை வைங்க, நியாயமான விஷயத்துக்கு முன்னேறுங்க, நியாயமான விஷயத்துக்கு நில்லுங்க. இது மனசில் தோன்றது பேசலாமா வேண்டாமா யோசிக்காதீங்க, நல்லதாக இருந்ததுன்னா உடமே பேசிடுங்க, அவகிட்ட கெட்டதாக இருந்ததுன்னா எடுத்து சொல்லுங்கள். நிதானமாக உட்காந்து சொல்லி புரியலையா, அவளுக்கு புரியற காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்குன்னு ஒரு சில காலங்கள் வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் யோசிச்சுக்கோங்க. லூஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறத தவிர்த்துக்கோங்க. முடிந்த வரைக்கும் மனசுக்குள்ளே சுவாமி நாமத்தை சொல்கிறதுக்கு பண்ணுங்கள். அதையும் மகாலட்சுமியை மனசார வேணும்னா வீட்டில் செல்வங்கள் பெருகும், சகல ஐஸ்வர்யங்கள் பெறுகிறதுக்கு இது அத்தனை விஷயங்களும் இருந்தால் போதும், வெற்றி உண்டு. நிறையா நெகட்டிவாக பேசின்னு இருக்கிற வாளுக்கு பாசிட்டிவாக மேலும் 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 பேசி அவாட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவை கூட போக்குங்க. வீட்டில் 15 நாளைக்கு ஒரு முறை மாவிளையை கட்டிக்கோங்க. தினந்தோறும் காலை மாலைகளில் கோலம் போடுற வழக்கம் வச்சுக்கோங்க. மாலை வேலைகளில் வாசலில் விளக்கேற்றுங்க, காலை வேலைகள்லையும் வாசலில் விளக்கேற்றுங்க. வீட்டில் வெள்ளிக்கிழமை நாள் சிறப்பு பூஜைகள் பண்ணுங்கள், தினந்தோறும் ஆராதனை பண்ணுங்கள். நைவேத்தியம் பண்ணாத எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க, நைவேத்தியம் பண்ணுங்கள். எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் திறந்துருந்தால் அங்கே கோயிலில் போய் சுவாமியை கும்பிடுங்க.
சங்கடஹர சதுர்த்தி விடாத கோயிலில் இருங்க, மாதத்துக்கு ஒரு நாள் விரதம் இருங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், மனசில் ஒரு நிம்மதி இருக்கும். தியானங்களை டெய்லி பார்த்துட்டேன்னா தியானத்தை நிறையா பண்ணுங்கள், யோக முறைகளை பயிற்சி எடுத்துக்கோங்க, ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கோங்க. இது அத்தனை விஷயமும் நம்மளுடைய சிஸ்டம், மீன்ஸ் வேதம் வேதாந்தம் சொன்ன அத்தனை விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த முறைகளை கடைபிடித்தாலே போதும், இறைவன் நம்முள்ளே இருப்பார், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார், செல்வங்கள் ஆரோக்கியமாக பெருகும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலார்த்த மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.